ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் நாங்கள் சமைச்சோம். நேற்று நைட்டு சமைச்சதில் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால் மார்னிங் சுடு சாப்பாடு பண்ணியிருக்கோம். என்ன குழம்பு வைக்கிறோன்னா, முருங்கைக்கீரை கூட பருப்பு சேர்த்து. நம்ம ஊரில் பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இங்கே எப்படி இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட பருப்பு குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதும் போல இது எங்கள் வீட்டில் வளர்ந்தது, இப்போதான் நல்ல கொழுந்த கீரையாக வருது. ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் ஆஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து குழம்பு பண்ணலாம். இப்போ இவ்வளோ உருகி முடிச்சிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்குது. பருப்பும் கூட சேர்க்கறதுனால தண்ணி சேர்த்துருக்கோம். நல்ல தண்ணி காஞ்ச உடனே பருப்பு அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் கீரையை சேர்க்கலாம். செல்லக்குட்டி வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏஹே, இவ்வளோ பண்ணிட்டியாமா? இப்போ உருளைக்கிழங்கையும் பருப்பும் சேர்க்குறாங்க. கீரை மிக்ஸ் பண்ணுறனால உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக கட் பண்ண மாட்டாங்க, நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கு வேகட்டும். பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாம், அது நல்லா வேகணும் தானே. கீரை உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இனி தாளிச்சு விடலாம். எப்போதும் போல் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எப்போதும் போல் இங்கே நாங்கள் எப்படி குழம்புக்கு மிக்ஸ் பண்ணுவோம், இஞ்சி வெள்ளைப்பூண்டு மிளகாய் அதெல்லாம் சேர்த்து மசாலா சேர்த்துருக்காங்க. மசாலா சேர்த்து ஒரு நல்ல 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா தண்ணி சேர்க்குறாங்க. நாங்கள் மசாலா இடிக்கிற உலக்கை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அதை கழுவி அந்த தண்ணியை தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். அது சேர்த்து முடித்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க, அதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விடுவாங்க. வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்சுருந்தோம்ல பருப்பு உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிஞ்சு வந்தால் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இங்கே வந்து அதிகமாக மசாலா சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக ஆயில் சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் கூட இங்கே அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. குழம்புமே அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றியெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த குழம்பு காலையில் மதியம் 2 டைம் நாங்கள் சாப்பிடுவோம் தெரியுமா, சில டைம் நைட்டெல்லாம் கூட இருக்கும். நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக செய்ய மாட்டாங்க. இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு, இறக்கிடலாம். பருப்பு உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை சேர்த்து ஒடிசா ஸ்டைல் கீரை சாம்பார் ரெடி. இன்றைக்கி மார்னிங் குளிக்க முடியல, ஏன்னா பாப்பாவுக்கு அப்புறம் எனக்கு மெடிசன் வாங்க போயிருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். இங்கே பாருங்கள், நான் முன்னாடி உங்ககிட்ட காமிச்சல நியூட்ரிஷன் பவுடர் சாக்லேட் ஃப்ளேவரில் குடித்தேன்னா, இப்போ வந்து அந்த ஃப்ளேவர் இல்லைன்னு சொல்லி ஏலக்காய் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. ஏலக்காயெலாம் சாப்பிட்றது செம்மையாக இருக்கும், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லும்போது கொடுங்கன்னு சொல்லியே வாங்கிட்டு வந்திருந்தேன். 445 ரூபி ஒரு பாக்கெட். இன்றைக்கி இது வாங்கிட்டு வந்துருந்தோமா, அதனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வேறு ஃபீடிங் பண்ணுறேன், ரொம்ப லேட்டாக சாப்பிட்டா பித்தம் அதிகமாகும்னு சொல்லி சொன்னனால இன்றைக்கி மார்னிங் குளிக்க முடியல. பாருங்கள், குளிக்காமல் இருக்கிறனால ரொம்ப வேர்க்குது, பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன், வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் நான் சமைச்சேன்னு சொல்லியிருந்தேன் தானே, சூடு சாப்பாடு சாதம். இது வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, உருளைக்கிழங்கு, அப்புறம் பருப்பு சேர்த்த குழம்பு. இது வந்து நேற்று வச்ச குழம்பு. பருப்பு உருளைக்கிழங்கு அப்புறம் பப்பாளி காய் இருக்குல்ல, அதில் சமைச்சது. ஓகே, நான் சாப்பிட்றேன். இப்போ டைம் ஒரு 12:00 இருக்கும். இன்றைக்கி மார்னிங் குளிக்கலை அப்படிங்கிறனால தூக்கமும் வரமாட்டேங்குது. இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இந்த டைமில் குளிக்க முடியாது. ஒரு 2 மணியை போல் போனேன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் குளிக்கலைங்கிறதுக்காண்டி வீட்டில் ஒரு நல்ல வேலை செய்கிறேன், என்னன்னு சொல்லி காமிக்கிறவாங்க.
வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் நேற்று கூட வீடியோவில் பார்த்துருந்துருக்கலாம், இந்த இடத்துல அப்படியே நெல் வச்ச சாக்கு இதெல்லாம் இருந்தது தானே. நேற்று நெல் அரைக்கிற மிஷின் பக்கத்து வீட்டுக்கு வந்திருந்தது. அங்கே போயிட்டு வீட்டில் எந்தெந்த நெல் அவிச்சு வச்சுருந்தோமோ அது எல்லாமே அரைச்சி முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இப்போ வீட்டில் நெல் அரிசி நிறைய இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா அங்கே இங்கேயும் சாக்கு மூட்டை வச்சுட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. என்ன பண்ணுறதுங்க, நான் என்னோடய இன்னொரு ஹவுஸ் நான் சொல்லியிருக்கேல்ல அந்த ஹவுஸில், அங்கே வந்து எங்கே வச்சாலும் எலி சாப்பிடுது. அதனால் இப்போது ஒரு மூணு நாலு மூட்டை மேலே மேலே வச்சுருந்தாலுமே அதில் கீழே இருக்க லாஸ்ட்டு மூட்டையில் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருது. அதனால தான் நாங்கள் இந்த வீட்டில் வச்சுருந்தோம். அங்கே அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருந்த மூட்டையிலையுமே நேற்று நாங்கள் க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ நெல் தெரியுமா, அப்படியே நெல்லை கொறிச்சு பூமியாக நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி இந்த வீட்டில் வைக்கிறோம். எல்லாமே அரிசியாக பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கோம், கீழே செங்கல் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அரிசி. ஒரே ஒரு அந்த சைடு சாக்கில் மட்டும் நெல் இருக்குது. ஏன்னா இங்கே பச்சரிசி ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட்டு டைம் நாற்று நடும்போது தேவைப்படும் தானே நெல். அதனால் ஒரே ஒரு சாக்கை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயுமே நெல் இருக்குது. ரெண்டு மூணு பெரிய பெரிய அண்டா சட்டின்னு சொல்லுவோம்ல, அதுலேயும் வச்சுருக்கோம். ஏன்னா சாக்கில் வைக்கிறதுமே நிறைய புழு மக்கும். ஆனால் அண்டா சட்டிங்கும் போது இங்கே ஒரு கீரை ஒரு சின்ன இலை மாதிரி சேர்ப்பாங்க. முன்னாடி நான் நிறைய வீடியோவில் அந்த பல் விளக்குறதுக்கு குச்சி ஒடிக்கிற செடி காமிச்சேன் தெரியுமா, அதோட இலை சேர்த்தா புழு மக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிலெல்லாம் வச்சு ஃபுல்லாக அரிசியாக வச்சுருக்கோம் அந்த இடம். அதனால் இப்போ இந்த வீடு அப்படியே க்ளீனாக இருக்குது. இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. கேஸ் வைக்கிற இடத்துக்கிட்ட அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே சர்ஃபெக்சலில் வாஷ் பண்ணணும். வீடு இப்படி பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்குது. எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும்போது இந்த இடத்துலலாம் சாக்கு போட்டிருக்கும்போது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. ஓகே, அந்த பாதி இடம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வேறு தூங்கிட்டு இருக்கா, அவள் எழுந்துருச்சு. அவளை கொஞ்சம் விளையாடுற மூடில் அமர்த்தினதுக்கப்புறம் தான் குளிக்க போகணும் இன்னைக்கு. பாப்பா எழுந்துருச்சுட்டா, வாங்க வீட்டை கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, க்ளீன் பண்ணி முடிச்சு எல்லாமே காஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கலாம் நெல் எல்லாமே அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அரிசியாக இருக்கும்போது அந்த வீட்டில் வச்சுருக்கீங்களே இப்போ அந்த எலி சாப்பிடாதான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறதுங்க, இந்த வீட்டில் தான் தூங்குகிறோம். சில டைம் நான் சாப்பிடுவேன், சில டைம் பாப்பா தூங்க வைக்கும்போது வீடு எடுக்கிறது இந்த மாதிரி. இந்த வீடை க்ளீனாக வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று, இது என்ட்ரன்ஸுங்கும்போது வெளியே தாவரத்துலேருந்துமே யாராவது உட்காந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா இங்கே அங்கேன்னு சாக்கு இருக்கிறது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் இந்த வீடை மட்டும் ஃப்ரீயாக வச்சு எனக்கு கொடுத்துருங்க. இந்த இடத்துல இந்த வீட்டில் நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்குவேன். எனக்கு வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தயவு செய்து இந்த வீட்டை வச்சுருங்க, விட்டுருங்க, இங்கே எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று நானே என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் என்னோடய அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாமே அந்த வீட்டில் போட்டாச்சு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன நான் இன்றைக்கி காலையில் நாங்கள் பேசினது, அங்கே ஒரு ஆணி இங்கே ஒரு ஆணி அடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுடலாமான்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உள்ளே வந்த உடனே இந்த வீடு ஓகே, இது என்ட்ரன்ஸில் இங்கேருந்து வருவோம் வந்தோடனே பார்த்தது க்ளீனாக இருக்குதுன்னே வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் வந்த உடனே உள்ளே உட்காந்ததாக இருந்தாலும் இந்த வீட்டில் இப்படி சாக்கு இருக்குதுங்கிறது தானே ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். அதனால் ஒரு ஸ்க்ரீன் போட்டுடலாம். ஏன்னா எங்களுக்கு வேறு இடம் இல்லை, வெளியே வச்சாலும் நல்லா இருக்காது, நைட்டில் யாரோ திருடுறாங்க அப்படின்னு கூட பிரச்சனை நடக்கும். அதனால் ஒரு ஸ்க்ரீன் போடலாமான்னு சொல்லி சொன்னதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்னால் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எங்கேயும் பார்த்து வாங்க முடியாது, நம்மளோட ரூம் கட்டி முடிக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே செங்கல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைய வீடு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் என் வீட்டு நிலைமை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மேடம் எழுந்திருச்சு, இங்கே பாருங்க தேஜு. ஹை ஆனாமா, இங்கே பாருங்க, ரவையில் அந்த காலையில் கூழ் மாதிரி பண்ணினது செஞ்சு கொடுத்துருந்தேன். அவளும் சீனி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்.
நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், இருந்தாலும் அவளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா? நீ சாம்பிச்சுனே அவ பாக்குற மாதிரி நடந்தாதான் அவ நம்புறா, இல்லாட்டி நம்ம சொல்றதெல்லாம் நம்புறது இல்ல. பயங்கர உஷார். நான் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா இவளை யார்கிட்டடா விட்டுட்டு குளிச்சுட்டு வரலாம்னு. மேடம் என்ன வேலை பண்றாங்கன்னு பாருங்க. பீரோக்கு பக்கத்துல மூளையில உட்காந்துருக்காங்க. யார் அடிக்கிறதுக்குமா குச்சி? குச்சி குச்சி அம்மாவாடி அம்மாவாடி அடின்னு சொன்னேன் நான். அம்மாவாடி அம்மாவாடி பபாய் பபாய் கோனம் பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க.